எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. டே பை டே நான் என்னோடய வெயிட் தான் லாஸ் ஆனது. 85 இருந்தேன். கண்டினியூஸாக வாமிட் வரும், ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து வாமிட் வந்துனே இருக்கும். கொஞ்சம் தண்ணி குச்சா கூட வாமிட் வந்துடும், அந்தளவுக்கு சீரியஸ் ஆகிடுச்சு. நான் டாக்டர்ஸ் 100 டாக்டர் 130 டாக்டர் கிட்ட பார்த்துருப்பேன். எல்லாருமே சொல்லா இதுக்கான மெடிசன் எதுவும் கிடையாது, எந்த உலகத்துலையும் எந்த ஒரு மூலிக்கு போனாலும் மெடிசன் கிடையாது. அப் லைபேஸும் அமிலேஸும் நம்மக்கிட்ட வரத்துக்கு முன்னே 2500 to 3000 இருந்தது. எல்லாருக்கும் டவுட்டு தான். இப்போ எனக்கே ஒரு டவுட் வந்துருக்கலாம், சரியாகுமா சரியாகுது அந்தமாரி அவங்க டவுட் போடுவாங்க. ஏன்னா அதோட வழி அந்தமாரி இருக்கும். என் வாழ்க்கையாக திரும்ப இன்னொரு நான் பிறந்து திரும்ப பிறந்த மாரி தான் இப்போ அவர்கிட்ட. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நபரை நம்ம சந்திக்க போகிறோம். அவருக்கு ஒரு மிராக்களே நடந்திருக்கு. அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்போங்க. வணக்கம் தம்பி. சொல்லுங்க. உங்கள் பேர் சிவச்சந்திரன். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். எந்த ஊர் நீங்கள்? வேலூர். உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதனால் உங்களுக்கு எப்படியெல்லாம் பாதிப்புகள் இருந்தது, எப்படி கஷ்டப்பட்டீங்க, அது எப்படி சரியாச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு. எனக்கு வந்து அக்யூட் நெக்ரோசிஸ் பான்க்ரியாஸ்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. பெங்களூருக்கு ஒரு வேலேஷனாக போயிருந்தேன். அப்போ தான் என்னோடய சிவியராக பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் ஒரு 10 நாள் பெட்லேயே அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. சரி, அட்மிட் ஆயிருந்தேன். அப்புறம் அவங்க சொல்லி அமைச்சாங்க, இல்லை நீ போய் உன்னோட உங்கள் ஊருக்கு போயிட்டு செக் பண்ணிக்கோ, ஒரு கேஸ்ட்ரோ டாக்டர் சஜஷன் எடுத்துக்கணும் கண்டிப்பாக, மந்த்லி ஒன்ஸ் போய் பாரு செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி அமைச்சிட்டாரு. சரி, அப்போ அதோட சீரியஸ் அவ்வளோ எனக்கு தெரியல, ஏதோ சின்ன வயிறு வலி வந்துச்சு அதனால தான் சொல்கிறாங்க ரெகுலராக மந்த்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒருத்தர் நான் சஜஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணேன். சேம் அதேமாரி எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் ஒரு பிளட் டெஸ்ட்டு இந்தமாதிரி ரொட்டீனாக அவங்க செக் பண்ணியிருந்தாங்க. எதுவும் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு எந்த ப்ராப்ளம் இல்லை, நீ எப்பயும் போல் நார்மலாகனு சொல்லி அமைச்சிட்டாங்க. ஆனால் பெயின் வந்து ரொம்ப சிவியராக வந்துச்சு முதல்ல வந்தப்போ. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ அப்புறமேட்டா சரி சொல்லி இங்கே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அதேமாரி பெயின் வச்சு சொல்லிட்டு அங்கே ஒரு 6 மாதம் கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அப்பயும் அங்கேயும் அதே சேம் அதேமாரி இதுமாரி பிளட் டெஸ்ட்டு எடுங்க, சிடி ஸ்கேன் பண்ணுங்கள், எம்ஆர்ஐ எல்லாமே அவங்க சொன்னபடி அவங்க ஃபுல்லாக அதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. டே பை டே நான் என்னோடய வெயிட் தான் லாஸ் ஆனது. 85 இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக 80, 75, 70 சொல்லிட்டு மந்த்லி ஒரு 2 kg, 3 kg அந்தமாரி அப்படியே குறைஞ்சினே இருந்துச்சு. இது வரைக்கும் டயட் ஃபுட் அவங்க சொன்ன ஃபுட்டாக சாப்பிட்டு இருந்தேன். ஆயில் இல்லாமல் ஸ்பைசி ஐட்டம் இந்தமாரி எதுவுமே கிடையாது. கஞ்சி, இட்லி, தோசை இந்தமாரி ஐட்டம் மட்டும்தான் சாப்பிட்டேன். அது ஒன்று அரை சாப்பிட்டாலே ஃபுல்லாக வாமிட் வந்துடும், கண்டினியூஸாக வாமிட் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து வாமிட் வந்துனே இருக்கும். கொஞ்சம் தண்ணி குச்சா கூட வாமிட் வந்துடும், அந்தளவுக்கு சீரியஸ் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டேஜில் 48 kg வந்துட்டேன், ஃபுல்லாக வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. எனக்கே நடையான்னு தெரியாத அளவுக்கு அந்தமாரி ஆகிட்டேன். நான் டாக்டர்ஸ் 100 டாக்டர் 130 டாக்டர் கிட்ட பார்த்துருப்பேன். எல்லாருமே சொல்லா இதுக்கான மெடிசன் எதுவும் கிடையாது, எந்த உலகத்துலையும் எந்த ஒரு மூலிக்கு போனாலும் மெடிசன் கிடையாது, ஃபுல்லாக டயட் தான் இருக்கணும், எந்த ஒரு ஆயில் ஐட்டம் எடுத்துக்கூடாது, ஸ்பைசி ஐட்டம் எடுத்துக்கூடாது. உனக்குன்னு செப்பரேட்டாக ஃபுட்டு எனக்குன்னு தனியாக வீட்டில் செய்வாங்க. எங்கள் அம்மா கஞ்சி தனியாக செஞ்சுருவாங்க, இட்லி தனியாக வைக்கிறது, இட்லிக்கு தொட்டுக்கிறது அந்தமாரி தனித்தனியாக தான் எனக்கு வீட்டில் செஞ்சு இது பழகிட்டாங்க. அதேமாரியே இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் கிட்ட ரொம்ப அவஸ்தப்பட்டோம், வலி சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வலி இருக்கும். ஸ்டொமக் பெயின் வந்துச்சுன்னா ஒரு 3 நாள் கிட்டே எழுந்துக்க முடியாது, குனிஞ்சிருந்தா இருக்கணும், நிமிர முடியாது, அதனால் அந்தளவுக்கு சிவியரான பெயின். ஒரு 48 kg வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டா சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தமாரி போய் இப்போ டாக்டர் சுதாகர் பாரு செட் ஆகிடுவோன்னா ஃபஸ்ட்டு எனக்கு சரி பார்க்கலாம் இப்போ இது இந்த மெடிசன் எடுத்து ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பயத்தில் விட்டுட்டேன். திரும்ப இன்னும் சிவியராக இருந்துச்சு. சரி இதுக்கப்புறமேட்டா மெடிசனே இல்லைன்றாங்க, எங்கேயுமே போயிட்டு இதுக்கப்புறம் எங்கே தினாலும் கிடைக்காது, வேறு வழியே இல்லை, சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் பார்த்தாச்சு நம்ம இந்தளவுக்கு போயாச்சு, இதுக்கப்புறம் டெத்துன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு தைரியத்தை வச்சுன்னு நான் வந்து அவர் டாக்டர் சுதா சார் பார்த்தேன். அவர் தான் முதன் முதல்ல எனக்கு சரியாயிடும்னு சொல்லி உனக்கு சரி பண்ணித்தரேன் ஃபுல்லாக, நான் சரி பண்ணித்தரேன் எந்த ஒரு கவலையும் படாதுன்னு சொல்லி சொன்ன முதல் ஆள் அவர் தான். என் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் நினச்சின்னு தான் இருப்பேன். அந்தமாரி அந்த வார்த்தை சொன்னே தான் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரியாயிடும் இதுக்கப்புறமேட்டா சரி பண்ணிக்கலான்ற ஒரு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணார். 6 மந்த்து கிட்ட பெயினால் எவ்வளோ அவஸ்தப்பட்டனோ அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் இது வரைக்கும் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எந்த பெயினும் இல்லை, இதுக்கப்புறமும் வராது. அது அஷூரன்ஸ் அவர் அப்பயே கொடுத்துட்டார் எனக்கு. பெயின் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப வராது. இன்றைக்கி வரையும் அவர் என்ன சொல்கிறார், அதை தான் சாப்பிடுவேன். என்னை சொன்னார் நான் 1.5 இட்லி சாப்பிட்டுருந்தேன், நீ 4 இட்லி சாப்பிடு, 5 இட்லி சாப்பிடு, நான் ஒன்று சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே இப்போ 5 இட்லி சாப்பிடுவேன். சாப்பாடு பொரியல் கூட்டு அதெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேன். வெறும் சாம்பார், கொஞ்சோண்டு மிளகாத்தூளோடு கொஞ்சோண்டு போட மாட்டாங்க, கொஞ்சோண்டு போட்டு தனியாத்தூள்லேயே போட்டு செஞ்சு தருவாங்க எங்கள் அம்மா, காரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்தமாரி சாப்பிட்டேன். இப்போ கூட்டு பொரியல்னு சொல்லி எனக்கு பிடிச்சது, உனக்கு பிடிச்சது நான் சாப்பிடாங்கன்னாரு.
எதுவும் நான் வாழ்ந்தால் போதும் தண்ணி குச்சா போதுன்ற மாதிரி தான் அவர்கிட்ட நான் சொன்னேன் சுதாகர்சர்கிட்ட. நான் நல்ல சாப்பாடே சாப்பிட வைக்கிறேன், நல்ல சாப்பாடு இப்போ நான் சாப்பிட்றேன். காரணம் அவர் தான். 48 கிலோவில் இங்கே வந்தேன், இப்போ நான் 70 கேஜி கிட்டே இருக்கேன். ஒரு சொட்டை தலையில் எப்படி முடி வளராத இருக்குமோ அப்படிதான் சொன்னார். முடி வளருமான்னு கேட்டார், வளராது சார் என்ன, நான் வளர வைக்கிறேன் அப்படின்னாரு. 70 கேஜி இருக்கேன் நான். அந்தமாரி தான் இப்போது நல்லா இருக்கேன். இது வரைக்கும் அவர் சொல்கிறது தான் செஞ்சுருப்பேன். எதனா சாப்பிடணோட சார் நான் சாப்பிட்லாமா சார் வந்து கேட்பேன். நீ சாப்பிடணும் சார், சாப்பிடணும் சார் ஆசையாக இருக்குன்னா சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவேன். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டேன். அவர் தான் எப்படி எனக்கு எங்கள் அப்பா அம்மா முக்கியமோ அதுமாரி அடுத்தது நான் சுதாகர் சார் தான் சொல்லுவேன். அந்தமாரி எனக்கு என் வாழ்க்கையாக திரும்ப இன்னொரு நான் பிறந்த மாரி தான் இப்போ அவர்கிட்ட. அந்தமாரி தான் இருக்குது இப்போ எனக்கு, ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. நீங்கள் மெடிக்கல் ரெப்பாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு அலோபதியில் அத்துப்படியாக இருக்கும். கிட்டத்தட்ட பல விதமான பல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் உங்கள் காண்டாக்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட இதெல்லாம் போய் காட்டினீங்களா? அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? ஆ, கண்டிப்பாக என்னோடய டாக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்குறேன். ஒரே இதுனா சரி பண்ண முடியுமா சார்? எத்தனை டாக்டர் பார்த்தீங்க? நான் ஒரு 150 டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு 100 டாக்டருக்கு மேலே கேட்டிருப்பேன். எல்லாம் சொல்கிறதுனா இதே தான், பிளட் டெஸ்ட் ரெகுலராக எடுக்கணும், சுகர் டெஸ்ட் பண்ணணும், என்சைம் டெஸ்ட் பண்ணணும், இதே தான் ஃபுல்லாக. ஸ்கேன் எடுக்கணும், அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும், இதேமாரி தான் சொல்லிவிட்டு இது பண்ணியிருந்தாங்க. நானும் எல்லாம் அதுதான் அதோடய முறை நினச்சின்னு அந்தமாரி இருந்துகிட்டு இருந்தேன். வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லை, அவங்க இல்லை குணப்படுத்த முடியாது, இந்த டயட் தான் நீ ஃபாலோ பண்ணும், லைஃப் லாங் இது தான் சாப்பிட்ணும், லைஃப் லாங் இது தான் இந்தமாரி தான் இருக்கணுன்ற மாரி லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். நம்ம தான் உனக்கு செட் ஆகணும், வழி வரக்கூடாதுன்னா ஒரே விஷயம் லைஃப் ஸ்டைல் நீ மாற்றிக்கணும். எவ்வளோ நாள் இருக்கிறோ அவ்வளோ நாளுக்கு இந்தமாரி தான் நீ சாப்பிட்ணுன்ற மாரி தான் நம்மளுடைய இது. அப்போ அதில் ஒன்றும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை? இல்லை. அப்புறம்தான் நீங்கள் வந்து டாக்டர் சுதாகரை பார்க்க வந்துருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் அவரை பார்க்க வரும்போது உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எப்படி இருந்தது? ரிப்போர்ட்ஸ் அமிலேஸ் லைபஸ்லாம் 1000 தாண்டி இருந்தது, 3000 அந்தமாரி இருந்தது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு என்ன எப்படி இருந்தது ரிசல்ட்டு? இப்போ எல்லாமே நார்மல், ஃபுல்லாகவே நார்மல். அமிலேஸ் லைபஸ் எல்லாமே நார்மல். 100 வந்தது, ஃபுல்லாக நார்மல். அல்ட்ராசவுண்ட் செக் பண்ணியாச்சு, சார்ட் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கேன். வேணாச்சும் இது பண்ணி இப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, நம்ம வந்து ஆல் ரைட், பழைய நிலவுக்கு திரும்பிட்டோம் அப்படின்ட்டு? கண்டிப்பாக. ஸ்கேனில் வந்து க்ரானிக் பான்க்ரியாடைட்டிஸ்னு சொல்லி ஸ்கேனில் நம்மகிட்ட வரதுக்கு முன்னே கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் போய் ஸ்கேன் பண்ணார். ஸ்கேனில் வந்து பான்க்ரியாஸ் அப்பியர்ஸ் நார்மல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு இடத்துல ரெண்டு டாக்டர் ஸ்கேனிங் பண்ணி பார்த்துட்டோம். அப் லைப்பேஸும் அமிலேஸும் நம்மகிட்ட வரதுக்கு முன்னே 2500 to 3000 இருந்தது. அது அக்யூட் ஃபேஸில் எப்போல்லாம் அட்டாக் வருதோ அப்போ அது எலிவேட் ஆகிடும். இப்போது மொத்தம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு நம்ம என்சைம் டெஸ்ட்டில் லைப்பேஸ் அமிலேஸ் டெஸ்ட் பண்ணும்போது இப்போ வந்து 71-100 வந்துச்சு. நார்மல் ரேஞ்சுக்கு வந்துச்சு. டயபெட்டிக்கும் சுகரும் ஒரு 400-350 அந்த ரேஞ்ச் இருந்தது. அதுவும் அது எல்லாமே அதான் அந்த சமயம் அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சுகர் 300-400 என்சைம்ஸ் லெவல்ஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக சுகர் ரைஸ் ஆகும். அந்த டைமு சொல்ல முடியாது, 600-700 இருக்கும். நான் பெங்களூர் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அப்புறம் 400 அபோ தான். அப்புறமேட்டாக தான் இங்கே வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணும்போது 200-250 இந்த ரேஞ்ச் இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக அது ஆ நார்மல், ஃபுல்லாக நார்மல் தான் இப்போ. சரி சார், இப்போ நீங்கள் இங்கே வந்து இந்த டாக்டர் சுதாகர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த நோய்க்காக வந்து ட்ரீட்மெண்ட்டு வர்றவங்க பல பேர் உங்ககிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்குறாங்களா? கண்டிப்பாக. சார் யாரை கூட நீங்களே ஒரு டாக்டர் மாதிரி ஆகிட்டீங்க இப்போ. டாக்டர் சார்கிட்ட சொன்னால் தான் கேட்டுருந்தா நம்மளுக்கு வந்து எதுவும் வரக்கூடாது, கண்டிப்பாக தெரியணும். நான் இப்போ சொல்ல சார், நீங்கள் எப்போ வேணால் சொல்லுங்கள் சார். அவர்களும் ஏன்னா இந்தமாரி வழி யாருக்கும் வேறு யாரும் வரக்கூடாது, சரி பண்ணுறாரு சார். நிறைய பேர் 50-100 பேர் சரி பண்ணுறாருன்னா கண்டிப்பாக இன்னும் தெரியாதவங்க எவ்வளோ பேர் வழியால் கஷ்டப்படலாம், அவங்களுக்கு சரியாகணும்ல அந்த வழி எப்படின்றது. நம்மளே வந்த எனக்கு தான் தெரியும். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் உங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க? எல்லாருக்கும் டவுட்டு தான். இப்போ எனக்கே ஒரு டவுட் வந்துருக்கல, சரியாகுமா சரியாகும் அந்தமாரி அவங்க டவுட் போடுவாங்க. ஏன்னா அதோட வழி அந்தமாரி இருக்கும், சரி பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் வழி, சொல்ல முடியாது. அது வந்தால் தான் தெரியும் அந்தமாரி இருக்கும். அதனால சரி யாருக்கும் வரக்கூடாது தெரியணும்ல. இப்போ சாரிங் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு, அவங்க எல்லாம் வந்து உங்களை கேட்பாங்களா? ஆ எப்படி சரி, என்ன எப்படி இருக்கீங்க நீங்கள், என்னாச்சு, எப்படி சரியாக செட் ஆச்சா, என்னென்ன சாப்பிட்டீங்க நீங்கள், அதெல்லாம் கேட்பாங்க. சொல்லுவேன் சார், சார் சொன்னதான் நான் சொல்லுவேன். என்னென்ன சாப்பிட சொன்னாரோ அதை நான் சொல்லுவேன். இதுமாரி என்ன சொன்னார், இதுமாரி சாப்பிட சொன்னார். ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் கம்பெனியாக இருக்கும். ஒருத்தருக்கு என்ன அக்யூட் நெக்ரோடைசிங் பான்க்ரியாடைஸ், ஒருத்தர் அக்யூட் பான்க்ரியாடைஸ் இருக்கும், ஒருத்தர் பான்க்ரியாடைஸ், ஒருத்தர் ஸ்டோன் இருக்கும். அதுமாரி அவர் செப்பரேட்டாக ஒன்று ஒன்று அனலைஸ் பண்ணி வச்சிருப்பார். அதுக்கான டைட்டை அவர் கொடுத்துருவார். இப்போ நான் எனக்கு நடந்தது தான் சொல்லுவேன். நான் எனக்கு இதுமாரி சொன்னார், இது நான் சாப்பிட்ணும்னு சொன்னார், அதனால் நான் சாப்பிட்டேன்னு சரியாயிடுச்சு, எனக்கு இது ஓகே. உங்களுக்கு சார் சொல்கிறதா நீ கேட்கணும், நான் சொல்கிறேன் எந்த என்னோடய அனுபவத்தை நான் சொல்லிடுறேன். ஆனால் உங்களுக்கு சார் தான் ஃபைனலைஸ் பண்ணுவார், அவர்கிட்ட தான் நீங்கள் எல்லாரோட்டும் கேட்கணும், அவங்ககிட்ட சொல்லி தான் அனுப்புவேன். ஸோ இப்போ வந்து 2 வருஷமாக இந்த சார்கிட்ட வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நார்மலாக இருக்கீங்க? பக்காவாக இருக்குது, 100% நார்மலாக இருக்குது எனக்கே தெரியும்.
ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. பல பேருக்கு இது பயன்படும், கண்டிப்பாக பயன்படும். அது எல்லோரும் தெரியும், எங்கே எங்கேயோ வந்து எனக்கு தெரிஞ்சு கேரளா, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் நிறைய இடத்துல நான் நிறைய பேர்கிட்ட போய் செய்கிறேன். இப்போ கூட அதான் ஒருத்தர் அப்ராட் போகிறேன்னு சொல்லி போன வைக்கு பேசியிருந்தேன், ஒரு லேடி ஒருத்தர். நிறைய பேர் எங்கெங்கேயோ எந்தெந்த மூலையிலேருந்து தேடி இந்த யூடியூப் இந்தமாதிரி சோஷியல் மீடியாவில் தான் தெரியும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்தமாரி தான். அதனால் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் பார்க்கணும், கண்டிப்பாக எல்லோரும் சரியாகும். யாராவது கஷ்டப்படுறாங்களோ அவங்க தேடி வரணும் கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ, மீண்டும் சந்திப்போம்.